ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் நாள் தளபதி அவர்கள் கைது செய்யப்பட்டு மிசாசிரியில் அடைக்கப்பட்டார். திருமணமாகி கரெக்டா 4-6 மாதங்கள் தான் ஆயிருக்குது. அவர் சிறையில் இருந்த பொழுது அதற்கு பிறகு வெளிவந்த பிறகு அவர் பிறக்கிறார். 77ஆம் ஆண்டு தளபதி அவர்கள் மிசா சிறையில் இருக்கும் பொழுது இவர் குழந்தையாகவே தான் போய் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அவர் சிறையில் இருந்த பொழுது அதற்கு பிறகு வெளிவந்த பிறகு அவர் பிறக்கிறார். மிசா சிறையில் இருக்கும் பொழுது இவர் குழந்தையாகவே தான் போய் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். பிறகு வெளிவந்த பிறகு அவர் பிறக்கிறார். இவர் குழந்தையாகவே தான் போய் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். எந்தெந்த இடத்துல எப்படி டைப் டைப்பா முட்டு கொடுக்கறதுன்னு நம்ம ஊபிக்கல் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். உதயநிதிக்கு முட்டு கொடுக்கறதுன்னு ஆயிப்போச்சு. ஊபிக்கலை அதை ஒழுங்கா தான் கொடுக்கலண்டா. இது மாதிரியான ஒரு பிறப்பு நம்ம எதிர்க்க கூட வரக்கூடாது. பாவம், இவர்களுக்கு அடுத்து ஒரு பிறப்பு இருக்குமே ஆனால் மீண்டும் இவர்கள் அடிமை ஊப்பிக்களாக பிறக்காமல் ஒரு நல் வாழ்வினை இவர்கள் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.